இன்னைக்கு கருணக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வேக வச்ச கருணக்கிழங்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது மிளகாத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போது இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு போடணும். கடுகு வெடிச்சிருச்சு, உளுத்தம்பருப்பு சிளக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடணும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் அதுவும் அதிலே போட்டுடணும். ஒரு நிமிஷம் கரண்டியால் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த வேக வச்ச கருணக்கிழங்கு அதில் போட்டுடணும். இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சு நிதானமாக கீழே நிதானமான கீழே வச்சு 5 நிமிஷம் ஆனால் கூட மெதுவாக ஃப்ரை பண்ணியிருந்தால் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த வறுவல் கிடைக்கும். தீயை அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ 1/4 பாகம் ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு முறுன்ட்டு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் வாங்க. இப்போது நம்ம கருணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவல் ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ். தேங்க்யூ.